இலங்கைக்கு உலகளவில் புகழ் சேர்க்கும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை கலங்கப்படுத்தும் வகையில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தரந்த ஆளுத்கமகே வெளியிட்டுள்ள கருத்துக்களை வன்மையாக கண்டிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியில் கொழும்பு மாவட்டத்தில் மனோ கணேசனோடு இணைந்து போட்டியிடும் வேட்பாளர் கலாநிதி வி ஜனகன் தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போதே அவர் இந்த கண்டனத்தை வெளியிட்டார். 11 ஆண்டு இடம்பெற்ற வேர்ல்ட் கப் கிரிக்கெட் போட்டியை இன்று அதற்கு குற்றம் காணுகின்ற மஹிந்த அந்த அழுத்கம் அவர்கள் அந்த காலத்தில் நாட்டினுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கின்ற அவ்வாறு சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் அடையாளப்படுத்த விரும்புகிற பெயர்களையும் இவற்றை இருக்கக்கூடிய எவிடன்ஸையும் ஒரு கம்ப்ளைனியை ஐசிசிக்கு அவர் வழங்கியிருக்க முடியும். ஒரு ப்ரைட் அண்ட் பெருமை என்று சொன்னால் அந்த பெருமை வந்து எங்களுடைய கிரிக்கெட், அடுத்தது இந்த கிரிக்கெட் வீரர்கள், இது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். இன்று ஒரு பெயரையும் குறிப்பிடாமல் வெறுமெனவே ஒரு குற்றச்சாட்டு சொல்வது, இப்படிப்பட்ட ஒரு பெருமையான வீரர்களை எல்லாரையும் நாங்கள் கீழே போட்டு அதிலே மேலே இருந்து அரசியல் செய்வதற்கு சமனாகத்தான் இருக்கின்றது. மைந்தான அழுத்துக்கமர்கள் இன்று எங்களுடைய கிரிக்கெட் வீரர்களை களங்கப்படுத்தக்கூடிய இந்த பேச்சுக்கள் அவர் பேசி அரசியல் செய்வது மிக கேவலமாக இருக்கின்றது.